ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கருஞ்சீரகத்தை வச்சு எப்படி நேச்சுரலாக ஹேர் டை ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க கருஞ்சீரகத்தை வச்சு, ஆனால் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ண மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது. கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோடய ரிசல்ட் பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவோட எண்டில் என்னுடைய ஹேர் வந்து எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றதையும் நான் காட்டியிருக்கேன். அதையும் கண்டினியூஸாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ நம்ம கருஞ்சீரகத்தை வச்சு எப்படி நம்ம நேச்சுரலாக ஹேர் டை ரெடி பண்ணலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போய் நம்ம கருஞ்சீரக ஹேர் டைக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்லாம் தேவை, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஹேர் டைக்கு முக்கியமாக நாலு பொருள்கள் இதில் வந்து சேர்க்க போகிறோம். என்னென்ன பொருளும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நான் சேர்க்குற அளவுகள்லேயே நீங்களும் சேர்த்திங்கன்னா ரிசல்ட்டு செம்ம சூப்பராக வரும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடிகனமான ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கலாம். இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். அதாவது உங்களுக்கு வறுபட்டாலும் இந்த கருஞ்சீரகம் எப்படி வறுக்குது வறுபடுது அப்படின்றதே நமக்கு தெரியாது. ஏன்னா வறுத்தாலும் வறுக்கலைனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து கரெக்டாக வறுத்தெடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு வறுபட்டுருச்சு. அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்பூன் வெந்தயம் தான் சேர்க்க போகிறோம். ரெண்டு ஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்த்துருக்கோம், ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கோம். இப்போ இதையும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா செவக்கணும் வெந்தயம், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். அடுத்து நாம் இதில் என்ன சேர்க்க போகிறோம்னா, கரிசலாங்கண்ணி பொடி தான் சேர்க்க போகிறோம். கரிசலாங்கண்ணி பொடியும் நம்ம ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மெஷர்மெண்ட் கரெக்டாக கவனிச்சுக்கோங்க, அப்போ தான் நமக்கு வந்து ரிசல்ட் நல்லா வரும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்பூன் போட்டு வறுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் போட்டாச்சு, இப்போ நல்லா அந்த ஹீட்லேயே வறுத்துக்கலாம். அடுத்து நாம் அது கூட இன்னொரு ஸ்பூனையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வறுபட்டிருக்கு, இந்த மாதிரி வறுத்து வரணும் உங்களுக்கு. அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, காஃபி பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எந்த பிராண்டு காஃபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல. அது சேர்த்தவொடனே கொஞ்சம் இந்த மாதிரி கட்டி கட்டியாக வரும், அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம நாலு பொருள் சேர்த்துருக்கோம், நாலு நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, நீங்கள் வறுக்கும்போது இந்த மாதிரி ஆவி பறந்து வரணும், அப்போ தான் நல்லா வறுத்து வந்திருக்கு அப்படின்றது அர்த்தம். இப்போ இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, அடுத்து வந்து ஒரு டம்ளர் தண்ணி தான் சேர்க்க போகிறேன். இந்த ஒரு டம்ளர் தண்ணி வந்து சுண்டி பத்தி நமக்கு வந்து அரை டம்ளர் தண்ணி வரணும். அந்த அளவுக்கு இந்த தண்ணி வந்து நல்லா சுண்டி வரணும் நமக்கு. இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி கொதித்து சுண்டி நம்ம வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்தீங்கன்னா தான் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா திப்பி திப்பியாக இருக்கும், அப்புறம் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். நல்லா சுண்டி அரை டம்ளர்கிட்ட வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து அதில் வந்து நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் சக்கை இதில் இருக்கும், அதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ஏதாவது ஹேர் பேக் ரெடி பண்ணி போடுற மாதிரி இருந்தால் அந்த ஹேர் பேக்கோட இதையும் சேர்த்து ஒன்றா அரைச்சி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும்.
இப்போ நமக்கு கருஞ்சீரக ஹேர் டை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் என்ன ஒரு டார்க் கலரில் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த சக்கையை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கருஞ்சீரக ஹேர் டை ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் டெய்லியும் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டு கூட டெய்லி ஹேரில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. ஹேர் நல்லா சூப்பராக மாறி வர்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இல்லை நான் டெய்லி இந்த மாதிரி ஹேரில் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணுறது ரொம்ப சிரமம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பர் டூப்பர் ரிசல்ட் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு ஹென்னா பவுடரை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கருஞ்சீரக ஹேர் டையை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் இருந்தால் ரொம்பவுமே நல்லது. நல்லாவே நமக்கு ரிசல்ட்டு தரும். இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த ஹேர் டையை நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விடணுன்ற அவசியம் இல்லை. நம்ம ஒரு 5 மணி நேரம் இதை ஊற வச்சாலே போதும், நம்ம ஹேரில் அப்படியே சூப்பராக ஒட்டிக்குங்க. நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் சூப்பராக தெரியும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இதோட ரிசல்ட் நான் எப்படி நான் சொன்னது உண்மையாக பொய்யான்றது கண்டிப்பாக புரிஞ்சுக்குவீங்க. இதை வந்து நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஹேர் வந்து டோட்டலாக பிளாக் ஆகிடும். இந்த ஹேர் டையை ஒரு 5 மணி நேரத்துக்கு நம்ம இதை மூடி வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக கருஞ்சீரக ஹேர் டை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இது மேலே இப்படி ஊற்றிட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 மணி நேரம் கழிச்சுட்டு நம்ம இதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ 5 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு டார்க்காக இருக்குன்ட்டு, நல்ல டார்க்காக இருக்குது. இதை நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம். இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. எது உங்களுக்கு இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ப்ரஷ் வந்து எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் அதோடைய கலர் வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்ட்டு. நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும் போதும் இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் நம்ம கொடுக்கும். வாங்க என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ணி காட்டுறேன். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கோம்பு வச்சு நம்ம தலையில் வந்து சிக்கெல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேர் வந்து எப்படி இருக்கணும்னா சுத்தமாக ஆயில் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஹேரில் நல்லாவே ஒட்டும். இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 1 ஹவர் இதே மாதிரி அப்படியே விட்டுட்டு நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஹேர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, நல்லா சாஃப்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை என்னுடைய கிரே ஹேர்லாம் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா டார்க் கலரில் மாறிடுச்சு. நம்ம இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது சுத்தமாக பிளாக்காக மாறுறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இந்த ஹேர் டையை இளநரைகள் உள்ள குழந்தைங்களுக்கு கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, சி யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம்.